பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளி மூலம் உங்களுக்கு இந்த ஆலோசனையை சிந்தனை துளிகளின் மூலம் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறதுனாலே உங்களை தேவ சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிடும் போதெல்லாம் உங்களை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சிறிய ஜபத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கலாம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். ஜீவமுள்ள தேவனுடைய அப்பா, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த வேலையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் அருமையான பிள்ளைகள் இந்த காணொளிக்கு வந்திருக்காங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை, அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நல் வார்த்தைகளை தாங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய சனமே, நம்முடைய ஆண்டவர் மிகவும் அற்புதமானவர் தான், அதில் மாற்றமே கிடையாது. இவர் மதஸ்தாபிகை அல்ல, மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல, மதகுருவும் அல்ல. நம்ம எல்லாருக்கும் இரட்சகராக வந்தார். அதனால் தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் அவர்கிட்ட போகும்போது ஒரு அப்படியே நடுங்கிக்கிட்டு அப்படியெல்லாம் போக தெரியல. ஏன்னா அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களுடைய ஆண்டவர், அவர் உங்களுடைய இரட்சகர். அவர்கிட்ட ஒரு நண்பனிடத்தில் நீங்கள் பழகுவது போல, பேசுவது போல கூட நீங்கள் ரொம்ப ஐக்கியத்தோடு கூட பேசலாம், சரியா? ஒரு முறை ஒரு குருடன், அவன் பார்த்தீங்கன்னா நிறைய வேதத்தில் அற்புதங்கள் இருக்குது, நிறைய வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, அதனால் அதை நம்ம பார்க்கலாம். ஒரு குருடன், அவனுக்கு பொதுவாகவே வழக்கமாக இந்த நாட்களில் தான் கண் தெரியாதவர்களுக்கு சில கைத்தொழில்கள் இருக்குது. அவங்க சேர் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, வேறு எவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்ணு தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் செய்ய வாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தர்மம் கேட்டிருப்பாங்க, மக்களிடத்தில் பிச்சை கேட்டிருப்பாங்க. வேறு வழி இல்லை, அவங்க வாழணும், அதுக்காக அவங்க அதை கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு மனிதன் இருந்தான். யோவான் சுவிசேஷம் 9:7 பார்க்குறோம். அங்கே 6 அவர் தரையில் துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவனுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றுகிறது தான் இந்த ஆண்டவருடைய அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வரும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றி விடுவார். ஆமாம், அவரால் முடியும், அவரால் மாற்ற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவனுடைய தொழிலே பிச்சை எடுக்கிறது. ஆனால் அவன் ஒரு பிச்சைக்காரனாச்சே, அவன் ஒரு கீழ்த்தரமானவன் என்று ஆண்டவர் எண்ணவில்லை. அவனையும் ஒரு சக மனிதனாக பார்த்தார். அதான் அங்கே இருக்கிற ஆண்டவருடைய அன்பின் பெரிய மகத்துவம். எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வேதங்களையோ அல்லது வேறு சரித்திரங்களையோ அல்லது வேறு மார்க்கத்தை தழுவுகிறவர்களையோ அவர்களை கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை இவ்வளவு நெருக்கமாக அவர்களுடைய குருக்களோ அல்லது அவர்கள் வெளிப்படுகிற விஷயங்களில் சொல்லப்படுகிறவர்களோ அப்படியெல்லாம் அவர்களை அவ்வளவு நெருக்கமாக செய்திருக்க முடியாது. ஒருவேளை ஒருவனுக்கு தர்மம் போட்டிருக்கலாம், அவங்க ஏன்னா தர்மம் செய்யணுமே அப்போ தான் கைலாசம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கூட தர்மம் செஞ்சுருக்கலாம். அந்த தர்மத்தை எப்படி செஞ்சுருப்பாங்க தெரியுமா? அவருடைய கை இங்கே இருக்கும், இவ்வளோ தூரத்துலேருந்து அப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கும். ஆனால் இங்கே இந்த மனிதனோட கூட ஒரு அற்புதமான உறவு ஏற்படுத்துகிறார் இந்த ஆண்டவர். இதான் அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கும் நான் சொல்லுகிற உயிருள்ள இயேசு கிறிஸ்துவுக்குமான வித்தியாசம். அச்சா, ஏன் அவர் உயிருள்ளவர், உயிருள்ளவர்னு மூச்சுக்கு 300 சொல்கிறோன்னா, அவர் மட்டும்தான் உயிரோடு இருக்காருங்க, வேற யாரும் கிடையாது. ஏன்னா இவர் நம்மை உண்டாக்கினவர், மற்றதையெல்லாம் நாம தான் உண்டாக்கினோம். அதனால நம்மை உண்டாக்கினவர் உயிரோடு இருக்கிறாரா, நாம் உண்டாக்கினவர்கள் உயிரோடு இருக்கிறதா?
இந்த பேனாவை நாம் உண்டாக்கினோம், இதற்கு உயிர் கிடையாது. இதுபோல நாம் உண்டாக்கினவைகள் ஒன்றுக்கும் உயிர் கிடையாது. நம்மை உண்டாக்கினவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அப்போ அவன் கீழ்ப்படிந்தான். நீ போய் சிலவன் குளத்தில் கழுவு அப்படின்னு சொன்னான். அவனுக்கு முதலாவது குளம் எதுன்னு தெரியாது, இரண்டாவது குளத்துக்கு போற வழி தெரியாது. அப்போ இங்கு கண் பார்வை கிடைக்கணும், அதுக்காக குளத்தை கண்டுபிடிக்கிறான். யாருடைய உதவியோ அங்க நாடி இருப்பான், அல்லது அதே சமயத்துல அந்த குளத்துக்கு யாராவது என்ன கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்க ஒரு உதவி கிடைச்சிருக்கும். அவன் போய் அந்த சிலவன் குளத்தில் தண்ணீரை எடுத்து தன்னுடைய கண்களை கழுவி அப்படியே பார்க்கிறான். அவன் பார்க்கும்போது யாரை பார்த்திருப்பான்? கரையில் நின்று இயேசு கிறிஸ்துவை பார்த்திருப்பான். என்ன ஆச்சரியம், கரையில் நின்று அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்திருப்பான். அவன் உலகத்திலேயே முதல் முதல் பார்த்தது இவருடைய முகத்தை தான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க அந்த அயலகத்தார் அவன் குருடனாக இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள். சிலர் அவன் தான் அப்படின்னாங்க, சிலர் அவனுடைய சாயலா இருக்குதுன்னாங்க. ஏன்னா அவன் குருடனா இருக்கும்போது அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ பார்வை வந்த பிறகு இனி தனக்கு பிச்சை கேட்க வேண்டிய வேலை கிடையாது, கையில உழைச்சி சாப்பிடலான்றதுனால அவனுடைய மேல் வஸ்திரங்கள், அழுக்கு வஸ்திரங்கள் அவனுடைய கையில் இருந்த திருவோட கூட தூக்கி போட்டு, கோலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ ஒரு திடகாத்திரமாக இருக்கிறான். ரெண்டாவது, முதல்ல உலகத்திலேயே இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டான். அப்போ அவருடைய முகத்தின் ஒளி இவன் மேல பிரகாசிச்சு இவன் முகமே மாறிடுச்சு. அதனாலதான் அவன் தானான்னு பாக்குறாங்க, அவனை மாதிரி தெரியுது, அவனை மாதிரி தெரியுது, அவனைத்தான் இருக்கும் அப்படின்லாம் குழம்புறாங்க. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே அவனுடைய கண்களின் இருள் போகிறது, அவனுடைய வாழ்க்கையின் தரமே மாறுகிறது. நீங்களும் கூட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, இல்லை இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசிங்க, அவர் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி விடுவார். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும், நான் உறுதிபட சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். எந்த தீமையும் உங்களை அணுகாது, எந்த பொல்லாங்கும் நேரிடாது, எந்த சத்துருடைய தீய சக்திகளும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அங்கே தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒரு குடும்பத்திற்கு விரோதமாக அசுத்தாவியின் கிரியைகளை உறவினர்களை ஏவி 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 சோர்ந்து போனார். ஏன் அப்படின்னா, அந்த அசுத்தாவியின் கிரியைகள் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஒரு நாள் அந்த மந்திரவாதி சொன்னானா, நீங்கள் அந்த வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அதுக்கு முன்னே அவங்களுடைய போட்டோவை கேட்டாங்க. அவங்களுடைய போட்டோவை கேட்ட உடனே அந்த போட்டோவை கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனேயே அவன் சொல்லிட்டானா, இவனுக்கு யார் சூன்யம் பண்ணாலும் அவங்க செத்து போயிடுவாங்க, அவங்களுக்கு தான் தீமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா. ஏன்னா அங்கே அந்த பிள்ளைங்களுடைய அது புகைப்படத்தில் அந்த அபிஷேகம் தெரியுது பாருங்க, பிசாசுக்கு தெரியுது. பிறகு மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவனையே போய் போய் தொல்லை கொடுத்து காசு கொடுத்து செய்கிறாங்க. அப்போ அவன் சொன்னோன்னா, நான் வந்து அவங்க வீட்டை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குன்னா ரோட்டிலேருந்து வீட்டை பார்க்க வச்சுருக்காங்க. வீட்டை அஸ்திபாரத்தில் இருந்து, அதாவது ரோட்டிலேருந்து மேற்கூற வரைக்கும் அப்படி ஏற இறங்க பார்த்தானா, பார்த்துட்டு அவன் சொன்னானா, இந்த வீட்டில் ஒரு தெய்வீக அக்னி இருக்கு, இந்த வீட்டை எந்த தீய சக்தி நெருங்க முடியாது, இங்கே ஒரு விசேஷித்த தேவனுடைய கரம் இருக்குது, இந்த குடும்பத்துக்கு ஒரு தீமை செய்ய முடியாது, என்னை ஆளை விடு, நான் வேற ஆள், நீ வேற ஆளை பார்த்துக்கோ, என்னால் முடியாதுன்னு சொல்லி அவன் அங்கங்கே போய்விட்டான். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்கு விரோதமாக எந்த தீய சக்தியும் ஏவலும் கிரியையும் வர முடியாது. மந்திரவாதி போட்டோவை பார்த்துட்டு சொல்லிட்டான், பிறகு வீட்டை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டான், ஐயோ இந்த வீட்டுக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா, இந்த தேவன் உங்க வீட்டில் இருந்தா, உங்க வீட்டில் இந்த தேவனை நீங்க துதிச்சா, இந்த தேவனை உங்க வீட்டில் எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருந்தால், போற்றி கொண்டிருந்தால், உங்க வீட்டுக்கு ஒரு தீமை வராது. வேதம் சொல்லுகிறது,
நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்ற வசனம் நம்ம வீட்டில் நிறைவேறும். தைரியமான உங்களை காக்கிறதுக்கு ஒரு நாமம் உண்டு. உங்களை காக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தெய்வம் இருக்கிறார். அவர்தான் நான் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை தவிர வேறு யாரும் உயிரோடு இல்லை. காரணம், அவர் நம்மை உண்டாக்கினவர். மற்றவைகளெல்லாம் நாம தான் உண்டாக்கும். அதற்கு பெயிண்ட் அடிக்கணும்னாலும் நம்ம தான், கண் வரையணும்னாலும் நம்ம தான், அதற்கு எல்லாம் வஸ்திரம் எடுத்து வைக்கணும்னாலும் நம்ம தான், அதை யாராவது திருடிட்டு போகாமல் பார்த்துக்கிறதுனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவர் உயிருள்ள தெய்வம். அவர் அவரை காப்பாற்றுகிறார். அங்காங்கே சிலுவைகள் சிலைகள் கிறிஸ்துவின் சிலுவை சிலைகள்லாம் உடைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அந்த சிலைகளில் கிறிஸ்து இல்லை. உங்கள் மனங்களிலே கிறிஸ்து வாழ்கிறார். அவர் சிலையில் இருந்தால் தானே சிலைக்காக அவர் போராடுவார். நீங்களும் நானும் தான் அவருடைய குடியிருப்பு. நமக்குள்ளே தான் அவர் வாழ்கிறார். அதனால் தைரியமாக நீங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த மனிதனை பார்க்குறவங்க ஏற்கனவே பார்த்தவங்கலாம் அவனாகவே இல்லை அவனை மாதிரி தெரியுதே. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றிட்டார். அவனுடைய சாயலே மாறி போயிடுச்சு. அவனை அடையாளமே காண முடியாத அளவுக்கு அவனுடைய முகமே பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைச்சிருச்சு. இனி அவன் பிச்செடுக்க வேண்டிய வேலை இல்லை. அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு. உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பான். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் இந்த காணொளியின் மூலமாக ஜெபிக்கிறேன். உங்கள் சரீரங்களில் ஏதாவதுகளும் பலவீனம் இருந்தால் நீங்கள் பலவீனம் இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை கண்களில் பிரச்சனையானால் கண்களில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை சரீரத்தில் பல இடங்களில் பிரச்சனையானால் உங்கள் உச்சந்தலையில் உங்கள் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்பில் உங்கள் நெஞ்சில் உங்கள் கையை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய கை வைத்த இடத்துல இயேசு கிறிஸ்து வல்லமையாய் கிரியை செய்வார். பார்க்கலாமா, ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவை நம்ம துதிக்கிறோம். சிலுவம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அப்படி ஒரு சுகத்தை கொடுத்தீரே. அவனை அடையாளம் கண்டிருந்தவர்கள் கூட திகைத்து போகும் அளவுக்கு அவனை பிரகாசம் உள்ளவனாக மாற்றிவிட்டீரே. அவனுடைய எதிர்காலமே ஒரு பெரிய பிரகாசமாக மாறிவிட்டதுப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. ஒருவேளை சரீரத்தில் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பலவீனப்பட்ட பகுதிகளிலே எந்த இடத்துல அவர்கள் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அவர்களுக்கு வேண்டிய அதிசயம் செய்யுங்க. அவர்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் மனம் இறங்குங்க. ராஜா, இந்த நிமிஷம் தானே, தகுதியற்ற அடியன் ஜெபிக்கிற இந்த நிமிஷம் தானே. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, அவர்கள் கைகளை வைத்திருக்கிற இடத்துல உம்முடைய கரத்தில் வல்லமை பாய்ந்து, ஆணிகள் பாய்ந்து, தழும்புகள் இந்த வல்லமை பாய்ந்து அவர்களை சுகப்படுத்தட்டும். மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடும், விடுதலையை கட்டளையிடும், ஆசீர்வதி. அவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்க பேசு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்களை சந்திப்போம். நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. God bless you.